திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷன். தமிழ்நாட்டில் விவசாயிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, மருத்துவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, ஏதோ ஒரு துறையை சார்ந்தவர்கள் தினமும் போராட்டம் நடத்திட்டே இருக்கிறாங்க. திரு செந்தில் குறிப்பிட்டார், சட்டம் ஒழுங்கு பெரும் பிரச்சனையாக இருக்குன்னா இன்னும் நீங்கள் 2 ஆண்டு காலத்திற்குள்ளாக இந்த அதிருப்தியெல்லாம் சரி செய்து எலெக்ஷனை சந்திக்கிற போது தான் நீங்கள் 200ன்ற அந்த மாபெரும் இலக்கை எட்ட முடியும்னு நம்புறீங்களா? அவர் பேசும்போது நிறைய விஷயங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. போராட்டங்கள்ங்கிறாரு, அவங்களோட மனப்போராட்டம் தான் இதுல தெரியுது. பதவிக்கு வர முடியலையே, இவ்வளோ வருஷம் ஆட்சி அரசியல் இருந்தும் எங்களால் முதல்வர் பதவிக்கு வரவே முடியலையே அப்படிங்கிற அந்த மனப்போராட்டம் தான் அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கு. ஏன்னா தலைகீழா நின்று தண்ணி குடிக்கிறாங்க, உருள்றாங்க, புரள்றாங்க, சர்க்கஸ் பண்றாங்க. ஆனாலும் தமிழக மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்பதை அந்த போராட்டம் தான் இருக்கு. அதுல மிக முக்கியமாக என்று சொல்லப்படுவதற்கு காரணம், தமிழ் மக்களின் ஒரே உரிமை குரலாக பல பத்தாண்டுகளாக மருத்துவர் ஐயா இருக்காரு. கூட்டணியில் இருந்த போதும் இல்லாத போதும் உரிமை குரல் அவர் தான். ஒன்னு சொல்றேன், ஐயா என்ன சொன்னாரு, ஒவ்வொருத்தரா பேசலாம், போதுமான நேரம் இருக்கு, 6 வரும்போது எப்படி கடக்கலாம்னு பாத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. இதுலயே தெரியுது அவங்க எவ்வளவு தூரம் சோம்பேறித்தனமாக மக்கள் சேவையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. மக்கள் சேவை அரசியல் என்பது சேவை என்பது தேர்தல் அல்ல, மக்கள் சேவை வேறு, தேர்தல் தான் மக்கள் சேவை என்பது. எப்படி? ஒரு நிமிஷம் கார்த்திக், நான் கருத்து சொன்னதுக்கு அப்புறம் அவர் பேசணும். வார்த்தைக்கு வார்த்தை மறுப்பு சொன்னா பேசவே முடியாது. சரி, முடிங்க. அதனால மக்கள் சேவை என்பது தொடர் நிகழ்வு, நதி போல ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு தானே தவிர இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து பாத்துட்டு போற வேலை இல்ல அரசியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆனா அதைத்தான் மருத்துவர் ஐயா பண்ணிட்டு இருக்காருங்கனால அவர்களோட தொண்டர்களும் அப்படியே யோசிக்கிறாங்க. ஆற்றை கடப்போம், ஆற்றிலே பயணிக்க மாட்டோம், ஆற்றில் அடிச்சு போக. போதுமான நேரம் இருக்கு. அப்புறம் திமுகவோட தாலி கட்டிக்காதீங்க அப்படின்னு ஐயா சொன்னாரு. இவங்க தான் ஒன்றிய அரசோட பிஜேபியோட தாலி கட்டிக்கிட்டு மெட்டி அணிஞ்சுக்கிட்டு அடிமை பத்திரம் எழுதி கொடுத்தவங்க நீங்க தான். ஜாதிய ஒன்றிய அரசு இல்லையுமா? முதல்வரே சொல்லிட்டாரு, உங்க முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, தமிழக முதல்வர் சொல்லியிருக்கிறாரு, ஒன்றிய அரசுல மத்திய அரசாங்கம் சொன்னது முதல்வர். மக்கள் சேவை மக்கள் சேவை அப்படிங்கறத டைவர்ஸ் பண்ணிட்டு மோடி சேவை என்பதை மட்டுமே நீங்கள் நினைவில் வைத்திருக்கிறீர்கள். அடுத்தது 1000 ரூபாய் அற்ப பணம் அப்படிங்கிறீங்க. முதல் முறையாக நாங்கள் தான் குரல் கொடுத்தோம் அப்படின்னு உங்களுக்கு அற்ப பணம் தாயா? அந்த 1000 ரூபாய்ங்கிறது குடிசையில இருக்கிற பெண்கள், பிளாட்ஃபார்ம்ல போகிற பெண்கள். அவர் ரயில்வே திட்டங்களுக்கு கொடுத்த நிதியை சொல்றாரு. மத்திய அரசு ரயில்வே திட்டங்களுக்காக ஒதுக்கின நிதியை கண்டிச்சு நாங்க அறிக்கை விட்டோங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. சரி, அடுத்தது லேட்ரல் என்ட்ரி அப்படிங்கிறீங்க. லேட்ரல் என்ட்ரினா என்ன தெரியுமா? அரசு நிறுவனங்கள் இருக்கு, அரசு அலுவலகங்கள் இருக்கு, அதுல எங்களுக்கான ப்ரமோஷனை கொடுக்காம வெளியில இருந்து ஒருத்தரை உள்ள கொண்டு வந்து இவர் தான் இனிமேல் தலைவர்னு சொல்றதா லேட்ரல் என்ட்ரி. அயன் கார்த்திகேயனுக்கு கொடுத்தது லேட்ரல் என்ட்ரி இல்ல. அயன் கார்த்திகேயனுக்கு லேட்ரல் என்ட்ரி கொடுக்கல, புரிஞ்சிக்காம பேசாதீங்க. அவருக்கு என்று ஒரு தனித்துறை உருவாக்கப்பட்டதுங்கிறது மிக முக்கியம். அந்த லேட்ரல் என்ட்ரியில எவ்வளவு தூரம் மத்திய அரசு பணியா அவர்கள் யார்? மத்திய அரசு பாருங்க, அம்மா மறந்துட்டு மத்திய அரசுன்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து நினைவூட்டலுக்காக சொல்லுங்க. மத்திய அரசு பணியாளர்கள் எவ்வளவு தூரம் நாங்க கஷ்டப்பட்டோங்கிறதுக்கு நானே ஒரு உதாரணம். நாங்கள்லாம் இயக்குநர்களா இருக்கும்போது பிஎஸ்என்எல் இருந்து டிஃபென்ஸ்ல இருந்தெல்லாம் வெளியில இருந்து ஆட்களை கொண்டு வந்து எங்களுக்கு தலைவர்களாக போட்டு அவங்களுக்கு இந்த துறையும் புரியாது, எப்படி வேலை செய்யணும்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை மோடி நமக மோடி நமகன்னு ஜால்ரா அடிக்கிறது மட்டும்தான். அப்படி இருந்தவர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. நான் வரேன் திரு ஈஸ்வரன், ஸ்டாலின் மார்க்கன் சொல்லக்கூடாது. நெல்லை முபாரக் அவர்கள் சொன்னாங்க, வாக்களித்தவர்களும் இப்போது வருத்தப்படுகிறார்கள் அப்படின்னு. உண்மைதான், நான் ஏத்துக்கிறேன். எதுக்கு வருத்தப்படுறாங்க தெரியுமா? ஸ்டாலின் அவர்கள் ஒரு 10 ஆண்டுக்கு முன்பே முதல்வராக வந்திருந்தால் இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை இன்னமும் சிறப்பாக இருந்திருக்கும். ஸ்டாலின் அவர்கள் மிகச்சிறந்த முதல்வர் மட்டுமல்ல, பிரதமர் வேட்பாளராகவும் இருந்திருப்பார் அப்படிங்கிற வருத்தம் தான். அது மோடி நமக, இது ஸ்டாலின் நமக. ஒவ்வொருத்தரா பேசலாம், அவர் பேசுறது. வர நீங்க பேசுங்க, நீங்க மறுப்பு சொல்லுங்க, நான் திருப்பி வரேன். திமுக வாக்கு அதிமுகவுக்கு வரும் அப்படின்றீங்க. உங்க நம்பிக்கையை பார்த்து சிரிக்கணும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாதையா? திமுக தொண்டர்கள் அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரைக்கும் கொள்கை பிடிப்புள்ள வீரர்கள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. எங்களுக்கு வேண்டியது நீங்க, நாங்க ஆட்சியில இருக்கோமோ இல்லையா, நாங்கள் எல்லா நேரமும் திமுக மட்டும்தான். எங்க உடம்புல ஓடுறது கருப்பு சிவப்பு ரத்தம் மட்டும்தான். திரு ஈஸ்வரன், நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால, திமுக கூட்டணியில இருக்கிறதுனாலதான் உங்களுக்கான பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் கொடுக்கப்படல. திமுகனால நீங்க கூட்டணியை, அந்த கூட்டணியை விட்டு வெளியே வரணும்ன்றதான் திரு செந்திலோட ஆசையாக இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரை பொறுத்தவரை, குறிப்பாக திமுகவை பொறுத்தவரையே, கூட்டணி கட்சிகளை எப்போதும் மதிக்கின்ற கட்சி திமுக. அதனால இதில் மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம், அதாவது அவங்க மட்டும் பிஜேபியிலிருந்து வெளியே எங்கேயோ போறதுக்கு முயற்சி பண்றாங்க. கூட நட்பு பாராட்டி என்னையும் கூட்டிட்டு போறதுக்கு பாக்குறாங்க. நீங்க எப்படியாவது வெளியில அனுப்புறதுக்கான முயற்சி எடுக்கிறீங்க. நீங்க தலையில என்னாலும் புதுசா யாரும் வர போறது இல்ல. இல்ல புதுங்க ஐயா, புதுசா எங்களுக்கு புதுசு வேண்டாங்க, மக்களை நம்பி நாங்கள் போகின்றோம். எங்களுடைய அணி தெரிஞ்சுங்க. ஆரம்பிக்கிற வரைக்கும் பாமக உங்க கூட்டணியில இருந்தது. இங்க வந்த பிஜேபி காரங்களாம் கூட அவர் பேசுறப்பெல்லாம் கொஞ்சம் கைதட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பேச ஆரம்பிச்சோம்னா முடிவாயிடுச்சு, அவங்க பாதம் மாறிடுச்சு. உங்களுக்கு பயம் வந்து விட்டது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட முன்னேற்றத்துக்கு பயம் வரணும். எப்படின்னா ஐபிஎல் எப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐபிஎல்ல எப்படி ஏலம் எடுப்பாங்க, அது மாதிரி தான் திமுக கூட்டணியினுடைய கட்சியில எல்லாம் ஏலம் எடுத்துருக்காங்க. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட பாமக கூட்டணி முடிவாயிடுச்சுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ராத்திரியில போய் அபகரிச்சுட்டு போயிட்டீங்க. அவங்களுக்கு புரிஞ்சிச்சு தேர்தலுக்கு கதவுகளை தட்டி காத்து கொண்டிருந்தீங்க. கூட்டணிக்காக எத்தனை பேர்த்தினுடைய கதவுகளை தட்டி காத்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும். அதனால இல்ல திருமுருகானந்தம் ஒரு கணக்கு, அவ்வளவுதான். இல்ல திருமுருகானந்தம் ஒரே நிமிஷம் திருமுருகானந்தம், திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்கு, எந்த விதமான அதுல பிளவும் இல்லை. 2026லயும் இதே கூட்டணியோட நாங்க தேர்தலை சந்திப்போம்னு சொல்லக்கூடிய அந்த துணிச்சல் பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கா? கார்த்திகேயன், நாங்க பொய்ய சொல்லல. திராவிட முன்னேற்ற கழகம் அதனோட கூட்டணி அப்படின்னு சொன்னாலே பொய்யினுடைய மொத்த உருவம் எப்படின்னு சொல்லுகின்ற அவர்களுடைய தேர்தல் சொல்லி முடிச்சிடுறேன். மாதம் ஒரு முறை மின்கட்டணம், ஆனா அதற்கு நேர் எதிர்மறையாக மின்சார கட்டணம் உயர்த்தி இருக்கின்றார்கள். ஜல்லிக்கட்டு மாடு வளர்ப்பதற்கு மாதம் 1000 ரூபாய் சொன்னீர்களா இல்லையா? செய்யல. சமையல் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம், பெட்ரோலுக்கு 5 ரூபாய் குறைப்பு, டீசலுக்கு 5 ரூபாய் குறைப்பு, அரசு துறைகளில் கல்வி நிலையங்களில் காலியாக இருக்கக்கூடிய 3,50,000 பணியிடங்கள் நிரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிடையாது. புதிதாக 2 லட்சம் வேலை வாய்ப்புகள் புதிதாக கிடையாது. 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாளாக உயர்த்தி தரப்படும். கிடையாது. 30 வயதுக்கு உட்பட்ட கல்லூரி மாணவர்களுக்கு கல்வி கடன் தள்ளுபடி 0. பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம். டெய்லி போராடிட்டு இருக்கிறாங்க. அம்மா கேட்டாங்கல்ல, யாரு தெரியுங்களா அதுக்கு சொல்றாங்க? அம்மா யாரு தெரியுங்களா சொல்றாங்க, போராடுறாங்க உங்களுடைய கூட்டணியுடைய கம்யூனிஸ்ட் தோழர்கள். உங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். நினைவூட்டலுக்காக உங்களுடைய நினைவாளருக்காக திருப்பூர் வேட்பாளர் நேரடியா ஒரு கேள்வி. சென்னையில் இருக்கிற திருப்பூர் வேட்பாளர் பத்தி நான் முருகானந்தம் சார் வேட்பாளர் தலை உருந்து போய் கொண்டிருக்கிறார். அனுமதிங்க, எல்லாரையும் பேச விட்டு பேசுறதா ஜனநாயகம். நீங்க பேசி முடிச்சிட்டீங்க. இவ்வளவு நேரம் நீங்க பேசுனீங்க இந்த புள்ளி விவரம் சொல்லிட்டீங்க. இவர்கள் செய்திருக்கின்றார்கள் இல்ல போதுமான நேரம் இருக்கு எல்லாரும் பேசுறதுக்கு. ஒரு வேட்பாளரை பத்தியே சொல்றேன். இல்ல ஒரு நொடி சார், ஒரு வேட்பாளரை பத்தி சொல்றேன். நான் வரேன் சார், வரேன். ரெண்டு பேரும் பேசுறேன். இல்ல முருகானந்தம் சார், ஒரு வேட்பாளர் தலைவர் முருகானந்தம் சார், முருகானந்தம் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரே ஒரு கேள்வி அமைதியா கேளுங்க. சென்னை மெட்ரோவுக்கு 69,000 கோடியில மத்திய அமைச்சர் வந்து கால் போட்டுட்டு ஒரு பைசா கொடுக்கல. இந்த பொய்க்கு எப்படி எல்லாம் நான் முடிச்சிடறேன், கேட்டப்பனால பதில் சொல்லுங்க. கோவை மெட்ரோக்கு இதுவரைக்கும் அனுமதியே கொடுக்கல. ஆனா நீங்க வேட்பாளரா திருப்பூர்ல நின்னப்ப திருப்பூர்ல மெட்ரோ ரயில் ஓடுகிறீங்க. கஷ்டமா இல்லையா? எப்படி எல்லாம் நீங்கள் திசை நான் புள்ளி விவரத்தை சொல்றேன். அவரை முடிக்கிற ஒரு நிமிஷத்துல அவர் பேசுறேன். இந்த ரயில்வே திட்டங்கள்ல எப்படியெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் சமூக வலைதளத்தில். ஏதோ மத்திய அரசாங்கம் எந்த பணத்தையும் கொடுக்காம ஏதாவது வஞ்சிக்கின்றது அப்படிங்கிற போல ஒரு மாயை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதற்காக சொல்லுகின்றேன், யுபிஏ அரசாங்கம் எங்களுக்கும் தரணும். மத்திய மாநில அரசுக்கு மட்டும் யுபிஏ அரசு இல்ல, பெரிய பொய்யுங்க சகோதரரே. அதாவது வந்து தமிழகத்திற்கு திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வளவு பெரிய பொய்யை சொல்லுகின்றார்கள் அப்படிங்கிற கூற்றுக்காக சொல்லுகின்றேன். மத்திய ரயில்வே திட்டங்கள் எனக்கு ஒரு நொடி அரசாங்கம் ஒரு நொடி குறுக்கிட அனுமதிங்க. உங்க கூட்டணியில இருந்து 2024 தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்ச பாமக சமீபத்தில் அவ்வளவு கண்டன அறிக்கைகளை உங்களுக்கு எதிராகவே விட்டுருக்கு. பிஜேபி மத்திய அரசாங்கத்துக்கு எதிராகவே விட்டு எல்லா பிஜேபி கூட அத்தனை கட்சிகளும் கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் உங்களுடைய தலைவர்களுக்காக. அதனால தேர்தல் கணக்குங்கிறது வேற. திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகின்ற பொய்யை சொல்றேன். அது பொய்யனா பாமக சொல்றதும் பொய்யன்னு வந்துருமே. ஒரு வரைபடத்தை போட்டு ஸ்டாலின் அவர்கள் ரயில்வே திட்டத்துக்கு 0 என்று எழுதுகின்றார்கள் என்று சொன்னோம்னா அவருக்கு தெரியவில்லையா? அல்லது பொய்யான தகவல்களை கொடுத்து அவர்களை போட சொல்கின்றான் தெரியவில்லை. ஏனென்று சொன்னா தமிழகத்தினுடைய ரயில்வே திட்டத்திற்கு 6,362 கோடி மறுப்பு தெரிவிப்பதாக இந்த புள்ளி விவரத்தோட சொல்லுங்க. யுபிஏ அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் ஆண்டொன்றுக்கு எவ்வளவு தெரியுங்களா கார்த்திகேயன்? வெறும் 879 கோடி. நிலம் கை என்ன புரிதலுக்காக சொல்றேன், நிலம் கையகப்படுத்த அது செஞ்சதுக்கு பிறகு அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு பகுதியாக பார்ட் பார்ட்டாக மத்திய அரசாங்கம் அவர்கள் இது விவாதமாக மாறலன்னா நேயர்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பிரதான கேள்வி என்ன அப்படின்னா, மத்திய அரசு மாநில அரசுக்கு தர வேண்டிய எந்த நிதியையுமே தராத பட்சத்துல உங்களோடு எதிர்கட்சியாக இருக்கிறவங்களும் உங்களை விமர்சிச்சு எனது பொய்யுங்க. ஒரு நொடி கேள்வி. உங்களோடு கூட்டணியில இருக்கிறவங்களும் உங்களை விமர்சிக்கிற போது 2026 பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி பொறுப்புக்கு வர்றத மக்கள் எப்படி நம்புவாங்கன்னு கேட்டாங்க கேள்வி. அந்த கேள்விக்கு நீங்க பதிலுக்கு தான் சொல்லுகின்றேன். நீங்கள் நிதி வந்து தமிழகத்திற்கு கொடுக்கவில்லை அப்படிங்கிறது பிரதான குற்றச்சாட்டாக சமூக வலைதளத்தில் வைக்கின்றார்கள். அப்படி கிடையாதுன்னு சொல்றேன். எப்படி அண்ணன் ஈஸ்வரன் அவர் அண்ணன் என்னங்க ரயில்வே மட்டும் ஆனா அண்ணன் ஈஸ்வரன் திருவண்ணாமலை 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க, அத்திப்பட்டு புத்தூருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க, திண்டிவனம் நகருக்கு பழனிக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க, சென்னை மகாபலிபுரம் கடலூருக்கு 1000 ரூபாய் கொடுத்திருக்கீங்க, மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடிக்கு 18 கோடி கொடுத்திருக்கீங்க. அதையும் சொல்லிடுறேன். வட்டமேசை விவாதம்னு வச்சிருக்கீங்க. திமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அவங்க என்னெல்லாம் படிச்சுட்டு வந்தாங்களோ அதை ஒப்பிக்க வந்த மாதிரி வந்து ஒப்பிக்கிறாங்களோ ஒழிய இங்க என்ன நடந்திருக்கிறதுங்கிறத பார்வையாளர்களுக்கு விளக்கி சொல்ற மாதிரி தெரியல. இவர் ஒரு பேப்பர் வச்சிருக்கிறாரு, அவர் ஒரு பேப்பர் வச்சிருக்கிறாரு. நான் தெளிவா சொல்றேன், 2 பேப்பருமே பொய்யான பேப்பர் தான்.